சங்கர் சார், கமல் சாரோட காம்பினேஷன் எவ்வளவு பெரிய அரிதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன் என்றது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்துல நான் இருக்கின்றதை நான் பெருமையா நினைக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய பெருமைன்னா, நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், 96 அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம். ஐ தேங்க் டு சங்கர் சார், கமல்ஹாசன் சார், லைகா சார், லைகாவது சுபாஷ்கன் சார், ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார், எல்லாத்துக்குமே, எல்லா நிபுணர்களும் என் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க். ஸ்பெஷல் தேங்க் டு சங்கர் சார், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான குடும்ப நிலை நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சங்கர் சார் படத்தில் நினைக்கிற அந்த சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்கிரீன் வந்து அந்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐ எம் ஏ குட் லக் பேபி, அவ்வளோதான். நமக்கும் ஜாஸ்தி கோவம், ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டரா பட்டுச்சு. ஒதுங்கி இருக்கேன், வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100% ஒன்னில கோவம் வரும். கோவம் வரும்போது வெளிப்படுத்த கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி எனக்கு அப்ப கிடையாது, இப்ப இருக்கு. என்ன வேணா பண்ணு போனா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அத தீமா வச்சிருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்ன வேணா பண்ணு போ, ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்க வந்து வேற ஒரு சிம்ஹா நீங்க என்னை பார்க்கலாம் நிச்சயம். ஏ, கார்த்திக் வந்து என் நண்பங்க. எல்லா படத்திலும் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அவரு கதை, அவர் படைப்பு ஒன்று இருக்கு. இஸ் எ வெரி லெஜண்ட் டைரக்டர். ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது வந்து லவ்வபுள் மூமெண்ட் தான். அவன் கார்த்திக் சார் ஒரு படத்துல நான் இருக்கேனா இல்ல இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். அது வந்து He knows when he needs a better actor. யார் தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட். அவன் தெரியும் யாரு தேவை யாரு தேவையில்லைன்றது. இல்ல சார், நான் இல்ல சார். இல்லைங்க, கேரக்டர் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க. செம்மையா பண்ணும், சிறப்பாக பண்ணும். அது மட்டும்தான் என்னோட லைஃப் கோலா வச்சிருக்கேன் நான். சதீஷ் என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணும். ஆனா அது சிறப்பாக பண்டி மக்களுக்கு வந்து வேற லெவல்ல நம்ம வந்து நிக்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையா இருக்கு. அதை மட்டும் பண்ணிடும். ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள். அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார். போது வேற வேற லெவலுங்க. ஒரு ஒரு ஸ்கூலுங்க. அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி. இவ்வளவு கத்துக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து, இல்ல நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் இவ்வளவு கத்துக்கணுன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப கவனிப்பா உணித்து பார்ப்பேன். நான் வந்து வந்து கத்துக்கிறேன், அவ்வளவுதான். கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன், அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேற ஏதாவது? நன்றி, வணக்கம். சார் இல்ல கேளுங்க சார், கேளுங்க சார். அப்படியா? எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. பாத்துட்டு இல்ல, நான் ஒன்றும் இல்லை. நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்ல ரொமான்ஸ் தெரியாது. நமக்கு அந்த ஏஜ் இருக்கான்னு தெரியாது. எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும் போது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி காமெடி சுத்துக்கும் கருத்து நான் காமெடி பண்ணவே இல்லை. ஃபியூச்சர்ல பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நிச்சயமா பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனா தான் வராங்க. ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோட ஆசை. எந்த கதை இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.